வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்த குற்றச்சாட்டின் கீழ் ஆர்கிநகர் தொகுதியில போட்டியிடும் அதிமுக அம்மா கட்சி வேட்பாளர் டிடிவி தினகரனை தேர்தல் ஆணையம் தகுதி நீக்கம் செய்ய இருக்கதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்குது. ஆர்கிநகர் தொகுதி இடைத்தேர்தல் வரும் 12ஆம் தேதி நடைபெற இருக்கு. இந்த தொகுதியில திமுகவோட மருது கணேஷ், ஓபிஎஸ் அதிமுகவின் மதுசூதன், சசிகலா அதிமுகவின் தினகரன் உள்ளிட்டோர் களத்தில் இருக்காங்க. இந்த தொகுதியில தமிழகமே இதுவரைக்கும் பார்க்காத பல கோடி ரூபாய் படப்பட்டுவாடாவ தினகரன் கோஷம் செஞ்சிட்டு இருக்காங்க. அதோட தங்க நகைகளையும் வாக்காளர்களுக்கு வாரி இழைச்சு லஞ்சமா கொடுத்துட்டு வராங்க. வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்ததா தினகரன் ஆதரவாளர்களும் பலரும் கொத்து கொத்தா சிக்கிட்டு வராங்க. இந்த தொகுதியில கலவரத்தை உண்டாக்கும் வகையில வெளியூர்ல இருந்த குண்டர்களையும் தினகரன் கோஷி இறக்கியிருக்கதா சொல்றாங்க. இந்த நிலையில தினகரனுக்காக பணப்பட்டுவாடாவ முன்முரமா நடத்தின அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோட வீடுகள்ல வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று அதிரடி சோதனை நடத்தினாங்க. இதுல ஆர்கிநகர்ல வாக்காளர்களுக்கு கொடுக்க வைக்கப்பட்டிருந்த டோக்கன்கள் மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இதனிடையே தலைமைச் செயலகத்துல தலைமைச் செயலாளர் மற்றும் தேர்தல் உயர் அதிகாரிகள் அவசர ஆலோசனை நடத்திட்டு வராங்க. இதுல ஆர்கிநகர் தொகுதியில போட்டியிடும் டிடிவி தினகரன் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்தார்கிற குற்றச்சாட்டின் கீழ் அவரை தேர்தல் பட்டியல இருந்து தகுதி நீக்கம் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவுல டிடிவி தினகரன் தேர்தல போட்டியிட முடியுமா, அவரது முதல்வர் நாற்காலி கனவு நிறைவேறுமான்னு தெரிய வரும்னு சொல்றாங்க கோட்டை வட்டாரங்கள். அதே நேரத்துல தன்னை தகுதி நீக்கம் செய்கிறத தடுக்கும் விதமா டெல்லி லாபிகளுக்கு தினகரன் தரப்பு தீவிரம் காட்டிட்டு வர்றதாகவும் அதிமுக வட்டாரங்கள் சொல்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.